அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவில் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீள விண்ணப்பம் கோரல் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு உள்ளது. இது தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வருடம் இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்க தவறியவராயின் இந்த ஒரு காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். அதாவது அஸ்வஸ்ம முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீள விண்ணப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது. அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 15 தொடக்கம் 30 வரையான வரையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன்புரிகள் நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற 1,800,000 அதிகமானோரை தவிர இரண்டாம் கட்டத்திற்கு 4,50,926 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவற்றில் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனங்காணும் பணிகள் இந்த மாதத்திற்குள் நிறைவு செய்யப்படும் என நலன்புரி நன்மை சபை தெரிவித்துள்ளது. அஸ்வஸ்ம திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு 1,854,000 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இதற்காக 58.5 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது. கலத்தகவல்கள் சேகரிப்பை திறன்பட செய்ய ஃபோட்டோஸ் மெப் வாய்ஸிங் ரெக்கார்டிங் உள்ளிட்ட வசதிகளை கூடிய புதிய கைபேசி மென்பொருள் மொபைல் ஆப் ஒன்றை நலன்புரி நன்மைகள் சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி கைபேசி மென்பொருளின் ஊடாக தகவல்களை சேகரிப்பின் முன்னோடி திட்டமாக முதலில் கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முடியாமல் போனவர்கள் அடுத்த வாரத்திற்குள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அஸ்வஸ்ம விண்ணப்ப படிவம் இல்லாதவர்களுக்கு எனது யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடப்பட்டுள்ளது. ஆகவே அதனை டவுன்லோட் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அஸ்வஸ்ம இணையதளத்தில் உங்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.